ஹாய் பூஜா. எப்பா டேய் ஒழுங்க உட்கார. ஏண்டா அவ, ஏண்டா லேட்டு? அவளே கேளுடா. ஸ்வாதி கூட வா. ஆமா அவளோட தான் வந்தா. சுஷில் இன்னும் வரல? வரல. எப்பவுமே நான் லேட்டா வந்தா திட்டுவான். இன்னைக்கு அவனை பாத்தியா? இது எப்படி நடந்துச்சு? கீர்த்தி உண்ட சொல்லவே இல்லையா? அவ சொல்லாம இருப்பா. சுஷில் தான் நம்ம விருப்பத்தை சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பான். அவன் கண்டிப்பா பண்ணிருக்கான். சரி சரி, கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுடா. நீ என்ன அவசப்படுற? பொறுமையா வரட்டுமே. ஆல்ரெடி லேட்டு. இதுல போட்டோ எடுத்து போஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சுஷில், இதுல என்ன டிசார்டர் இருந்தாலும் உள்ள கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே கண்மணி. ஹோ மன மன மெண்டல் மனதுல போச்சுடா குழாய் போலே. கீர்த்தி புதுசா பாக்குறீங்க? எல்லாம் புதுசா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் பார்த்தனே ஸ்வாதி, ஓ முகத்துல தான் ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. அதுவா? என்னடா வேலையே இல்ல. அது ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிருக்கா? எதுக்கு? என்ன டெய்லி பார்க்கணும்னு இருக்காதா? அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். சார் மட்டும் யாருக்கு டெய்லி டிசைன் டிசைனா டிசைன் பண்றாரு? கிளைண்ட்டை பார்த்துட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். யாரா? காவியாவா? அவ ஒரு தேவ. இல்லை கிளைண்ட் அதுதான் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கேல்ல, போய் ட்ரை பண்ணால் தான்டா கிடைக்கும். என்ன யாரா பார்க்க போகிற? நீயே அப்படி நினச்சிக்கிட்ட அப்படி பேசினா தானே தெரியும். ஏய் மொக்க பையனுக்கே ஒரு அழகான பொண்ணு கரெக்ட் ஆகல, அந்த பையன் நீ இருக்கக்கூடாது. கரெக்ட். ஹரிஷ் இன்னைக்கு தான் கரெக்டாக பேசியிருக்கா, ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்க அப்படின்ற பேசிட்டு வந்துடுறேன். ஹே என்ன சொன்னா நடந்துச்சு அதெல்லாம்.
சுஷில், சுஷில் ஹாய். என்னங்க சுஷில், எப்பவுமே லேட்டாக தான் வருவீங்களா? ஹே, மழை பெஞ்சு கரெக்டாக டைம் தானே வந்திருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டேனே. சரி சரி, செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணு. ம், பண்ணலாம் பண்ணலாம். சுஷில், லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ ஏமாற விரும்பல, இப்பயே போஸ்ட் பண்ணு. விட மாட்டியே. ஒன்ஸ் ஓகே. சரி ஓகே ஓகே. இப்போ தானே போஸ்ட் பண்ணுற? இப்போதானே பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணு பண்ணு. எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானே போடுறேன். ஓகே சரி ஓகே. இங்கே காட்ட. ஹே சுவாதி, பார்த்துட்டா? போச்சு, கண்டிப்பாக கேட்பாளே. அடிப்பாவி, நான் கேட்கும் போதெல்லாம் இப்போ எடுத்தது அப்போ எடுத்தது ஒரே மலம்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஸ்டேட்டஸ் போடும்போதெல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்க ஒரு கேம் டி. என்ன கேமு? அதானே எனக்கு தெரியாமல் அப்படின்னு ஒரு கேம். அதுவா? நாங்கள் எப்போல்லாம் மீட் பண்ணுறோமோ அப்போது யார் லேட்டாக வராங்களோ செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணோம். முக்கியமாக யாரையும் ஹைட் பண்ணக்கூடாது. அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இதுதான் கேம். ஹே, நல்லா இருக்குல்ல? ஸோ இன்னைக்கு கீர்த்தி தான் லேட்டு. மச்சான், அது எப்போவோ எடுத்ததுரா, அதை பார்த்துட்டு நீ. எது? இதே ஷர்ட்டு அதே சுடி எப்போவோ எடுத்தது. போதுண்டா அப்போ உங்க மலுப்ஸு. ஆனால் கீர்த்தி மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் மட்டும் மறைச்சிட்டல. ஏய், நான் ஏண்ட உங்ககிட்ட மறைக்க போகிறேன். உண்மையாகவே அவன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு அன்றைக்கி தான் ரியலைஸ் ஆச்சு. எக்ஸாக்டா மச்சான், நீ அன்னைக்கு கால் பண்ணடா. எங்கேயும் வெளில போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல? சரி, வீட்டில் என்ன? ஹலோ, என்னாச்சு? சரி சரி, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. ஓகே, டேக் கேர், பாய். யார்? கார்த்திக் தாண்டா. பூஜாவுக்கும் அவனுக்கும் எதுவும் சண்டை போல. மார்னிங்லேருந்து ரெண்டு பேரும் பேசிக்கலாம். கார்த்திக் இப்படி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நம்ம வேணால் பூஜா கால் பண்ணி பேசுவோமா? எதுக்கு? இப்போ கார்த்திக் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கானோ அதே மாதிரி தான் பூஜாவும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. கார்த்திக்காவது உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி சொல்லி ரிலாக்ஸ் ஆகிட்டான். பட் பூஜா அப்படி இல்லை. கார்த்திக் எங்கேயுமே வெளியே விட்டு கொடுத்ததே இல்லை தெரியுமா. நம்ம தான் போய் சால்வ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அவங்களே சால்வ் வைப்பாங்க. ஏன்னா அவங்க பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங். இது எப்பவுமே அவங்களுக்குள்ள நடக்கிறது தானே. கீர்த்தி, இப்படி போகலாம். உனக்காக வெயிட் பண்ணி கால்லாம் வலிக்குது, நம்ம எப்படி போகலாம்? அங்கே பாரு, ஒரே கப்புள்ஸாக இருக்காங்க. அவங்களோட ப்ரைவசி எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்? இப்படியே போகலாம் வா. என்ன அங்கே என்னடா பாண்ட் ஸ்ட்ராங்ன்ற, இங்கே என்னன்னா லவ் ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ற. என்னமோ சரியில்லை நீ. பரவாயில்ல, பூஜாவை பற்றி நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க கீர்த்தி, நான் உன்னை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன் தானே? ஆமாம், நான் உன்னை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்? எப்படியும் நீ தான் லேட்டாக வந்திருப்ப. ஆனால் என்ன செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ண வச்சுட்ட. நானும் உனக்கு பிடிக்குமே சொல்லி போஸ்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு மார்க்கமா அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது, 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 இருக்கக்கூடாது. மாயமா உணர்வை ஒரு சொந்தியே.
என்னாச்சு? ஒரு மாதிரி சில்லுன. காஃபி குடிக்கலாமா? காஃபியா? இங்கே வெயிட் பண்ண, நான் போய் காஃபி ஆர்டர் பண்ணி வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, டூ கேப்சினோ. என்ன கெத்தி பண்ணிட்டு இருக்க? இப்போ தான் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், உன இப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. ஆனா நீ பாரு, என்னை எங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிருக்கேன்னு. காஃபி ஷாப். எனக்கும் இந்த இடத்துக்கு அவ்வளோ சம்மந்தமே இல்லை தெரியுமா? இந்த இடமும் பிடிக்காது, காஃபியும் பிடிக்காது. ஆனா அதையும் மீறி இங்கே வந்து நின்றுருக்கேன்னா உன்னால. அது ஏன் உனக்கு? நான் மட்டும் நான் எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. இதெல்லாம் எதனாலன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போவும் சொல்கிறேன், எனக்கும் காஃபிக்கும் ரொம்ப தூரம். டக்குன்னு வந்துடாத, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன். எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி நான் சொல்கிறது, நம்ம கோயிலுக்கு போவோம், டேர்ட்டியான தர்ஷனம் வரக்கூடாதுன்னு யோசிச்சிட்டே இருப்போம், ஆனால் அதே மீறி அது வந்துடும்ல. அப்படி இருக்கு எனக்கு இப்போ. நானும் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன்னா சுத்தமாக முடியல. என்னதான் இருந்தாலும் காஃபிக்கும் காதலுக்குமே செம்ம காதல் இருக்கு மச்சான். இல்லைனா யோசிச்சு பாரு, என்னோட ஃபர்ஸ்ட் காஃபியே காதல் காஃபி மாதிரி இருக்குமா? ஏய், இப்போ எதுக்குடா சிரிக்கிறீங்க? காஃபி தான்டா குடித்தேன், அதுக்கே எவ்வளோ ஃபீலா? ஏய், நீ சும்மாடுறா. நீ சொல்கிற மாதிரி தான் மச்சான், எல்லா லோரையும் ஒரு காஃபி ஸ்டோரி இருக்கும். தோ பூஜை போகிற காஃபியில் எவ்வளோ லவ் இருக்கு தெரியுமா? காஃபியில் சுகர் போட மறந்துட்டேன்டி. காஃபியில் லவ் இருந்தால் மட்டும் பார்த்தாது, சுகரும் இருக்கணும் சரியா? ஏ சொன்னியா இல்லையா? அதெல்லாம் கார்த்திக் முன்னாடியே செக் பண்ணிட்டான்டி. ஹே, அவன் எனக்கு அன்றைக்கி சாரிலாம் கேட்டான்டி. சாரி கேட்டானா? அவன் எத்தனை வாட்டி என்னை ஹர்ட் பண்ணியிருப்பான். அப்போ சாரி கேட்டான்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்கு சாரின்னு கேட்பான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவன் எதுக்கு சாரி கேட்டான்? கீர்த்தி, ஹரிஷ் பர்த்டே ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் மால் போனோம்ல, அது எப்படி நான் மறப்பேன்? அன்னைக்கு ஹரிஷ் பர்த்டே, ஆனால் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ட்ரெஸ் அன்னைக்கு கிடச்சிது. ஆனால் என்ன, லாஸ்ட்ல தான் வச்சு செஞ்சிட்டீங்க. நீ முன்னாடி போன்னு சொல்லும் போதே யோசிச்சிருக்கணும், திடீர்னு அலாரம் அடிக்குது, எல்லாரும் என் பேக் செக் பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ ஓரமாக நின்று சிரிச்சிட்டு தானே இருந்த. ஆனால் என்ன ஆனாலும் அது எனக்கு மெமரபிள் டே. ஹே, இப்போ நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி நான் பார்த்தேன் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் தான் அந்த ஜிம்மிக்கும் பேக்கில் போட்டது, சாரி. ஹே, அடி வாங்க போகிறேன், இந்தா நல்லா இருக்குல்ல குடி.
இந்த சாரியை நீ அன்னைக்கே கேட்டிருக்கலாமே சுஷில். இன்னும் ரெண்டு மூணு சாரி கேட்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, இந்த சாரி எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன். எதுக்கு இப்போ சைலண்டா இருக்க சுஷில்? எதுவுமே பேசாம நீ இப்படி கிடையாதே. இப்படி ஒரு சைலன்ஸ் நமக்குள்ள வந்ததே இல்லையே. இந்த சைலன்ஸ் அழகா இருக்கா இல்ல ஆக்வர்டா இருக்கா எனக்கு தெரியல. இந்த சைலன்ஸ் ஏதோ சொல்லிட்டே இருக்கு, ஆனா என்னன்னு புரியல. அது எனக்கு கேட்கணும் போல இருக்கு. சுஷில் அங்க உட்காரலாமா? சுஷில், நீ எப்போதே யோசிச்சிருக்கியா இந்த இடம் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு? நம்ம எப்போ மீட் பண்ணாலும் இங்கே தான் மீட் பண்ணுறோம். சரி நீ சொல், உனக்கு என்ன இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? எனக்கு இந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு கீர்த்தி. உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என் கூட இருக்கனால தான் இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ இந்த காஃபி கூட உன்னால தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், ஆனால் இது ஒரு தயக்கம். அது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அதுவும் இப்போயே சொல்லணும் கண்டிப்பாக. கீர்த்தி, ஸ்டோன் மச்சா என்ன தண்டி நடந்துச்சு? நீயாச்சும் சொல்லடி. உன்கிட்ட கூட சொல்லலையா? அங்கேயும் சொல்ல இங்கேயும் சொல்ல. உக்காரு 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 கீர்த்தி, நீ உக்காரு. இப்ப சொல்லுங்க என்ன சொல்ல சொல்ற? அவங்க இப்ப நடிச்சு கட்ட போறாங்க நமக்கு. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கட்டதா. டேய் டேய் டேய், இதெல்லாம் ஓவர் மச்சான். நீ நடிச்சே ஆகணும்டா. பூஜா பூஜா, நீயாவது சொல்லு பூஜா. கையில காபி கப் இருந்துச்சுல? கரெக்ட். எங்க இந்த அப்படி ஓவரா பண்ணி காபி கப் பண்ணி இப்படிதான் வச்சிருந்த? இப்படி வச்சிட்டு இப்ப நீ பெர்ஃபார்ம் பண்ற சரியா? பண்ணு பண்ணு, வச்சுக்காத பண்ணு. நீ சொல்லு, உனக்கு எது இங்க பிடிச்சிருக்கு? இந்த மொமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சுஷில். உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு. உன் கூட இருக்கிறதுனால தான் இந்த இடமே எனக்கு பிடிச்சிருக்கு. நமக்குள்ள இருந்த சைலன்ஸ் எதோ சொல்லிட்டே இருக்கு, அந்த சைலன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன், சொல்லணும்னு இருந்தேன். சொல்லிட்ட என்னாச்சு? எனக்கு பிடிக்கல. அண்ணா, நான் ஏதாச்சும் தப்பா? நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே எனக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட. அது எனக்கு சுத்தமும் பிடிக்கல. இப்போ சொல்லு.